வணக்கம். கதிர் செய்திகள். நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தென்னை சாகுபடி கையேட்டை வெளியிட்டார் மாவட்ட ஆட்சியர். வறட்சியில் இருந்து நெற்பயிரை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பம் அறிமுகம். அதிரடியாக திமுகவில் இருந்து மு க அழகிரி நீக்கம். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு. கல்வி கட்டணம் வழங்க மறுக்கும் அம்பை பாலிடெக்னிக் கல்லூரி. மாணவர்களுடன் திரண்டு வந்து இந்திய மாணவர் சங்க தலைவர் ஆட்சியரிடம் மனு. சிவாஜி சிலையை அகற்ற தடை கோரிய மனு, தடை செய்ய நீதிமன்றம் மறுப்பு. மும்மொழி கல்வி திட்டம் வேண்டும், தமிழக முதலமைச்சருக்கு பரிந்துரைக்க வேண்டுகோள். தமிழக இந்து மக்கள் கட்சி ஆட்சியரிடம் மனு. நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் வறட்சியில் இருந்து நெற்பயிரை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டதோடு தென்னை மரத்திற்கான கையேடும் வெளியிடப்பட்டது. நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் குறைகள் கேட்டறியப்பட்டது. மேலும் நெற்பயிரை வறட்சியில் இருந்து பாதுகாக்க புதிய தொழில்நுட்பம் வேளாண்மை துறையால் பரிந்துரைக்கப்பட்டு வருவதாக திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் சவுந்தரராஜன் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில், திருநெல்வேலி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் பிசான பருவத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. சிவகிரி, சங்கரன்கோவில், ஆலங்குளம், நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய தாலுகாக்களில் போதிய மழை இல்லாததாலும் மானாவாரி குளங்கள் மற்றும் கிணறுகளில் நீர் ஆதாரம் குறைந்துவிட்ட நிலையில் சில இடங்களில் தண்ணீர் இல்லாததால் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்படும் நெற்பயிர்களை இலைவழி சாம்பல் சத்து நீர் உரம் மூலம் பாதுகாக்க முடியும். சாம்பல் சத்து இலையில் உள்ள துவாரங்களை இயக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. இச்சத்து போதுமான அளவில் இலையில் நீராவி போக்கை செயல்படுத்தும். காப்புச்சல்லில் இருப்பின் பயிரில் நீராவி போக்கை கட்டுப்படுத்தி வறட்சியை தாங்கும் திறனை பயிருக்கு கொடுக்கும். எனவே தண்ணீரின்றி வாடும் நெற்பயிரில் வறட்சியை தாங்கக்கூடிய சக்தியை உருவாக்க 1% பொட்டாஷ் உரக்கரைசலை பூம் வகை விசைத்தெளிப்பான் கொண்டு பயிர் முழுவதும் நன்றாக நனையுமாறு 15 நாட்களுக்கு ஒருமுறை தெளிப்பதன் மூலம் நெற்பயிரை வறட்சியிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று அவர் கூறினார். மேலும் 1 ஏக்கருக்கு 2 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 200 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிக்க வேண்டும் எனவும், பூம் வகை விசைத்தெளிப்பான் கொண்டு உர நீர் கரைசல் தெளிக்கும் முறை குறித்த செயல் விளக்கம் ஆலங்குளம் வட்டாரம் ஆலடிப்பட்டி கிராமத்தில் அருணாச்சலம், முருகன், கடற்கரை ஆகிய விவசாயிகளின் நிலத்தில் வேளாண்மைத்துறை அலுவலர்கள், அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோரால் கிராம விவசாயிகள் முன்னிலையில் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் 5 எண்ணும் பூம் வகை விசைத்தெளிப்பான் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் இலவசமாக பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இது சம்பந்தமாக விவரங்களை அறிய அருகாமையில் உள்ள வட்டார வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகிடவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து வேளாண்மைத்துறை நெல்லை மாவட்ட அட்மா சார்பில் தென்னை சாகுபடி கையேடு என்ற புத்தகத்தை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். பின்னர் விவசாய மக்களுக்கு புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் துணை ஆட்சியர், வேளாண்மை இணை இயக்குனர், அட்மா திட்ட இயக்குனர், உயரதிகாரிகள், அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுகவிலிருந்து மு க அழகிரி அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக திமுகவின் பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் மதுரை மாவட்ட திமுக கூண்டோடு கலைக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமையன்று அழகிரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார். திமுக தென்மண்டல பொறுப்பாளராக உள்ள அழகிரிக்கும் பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வரும் நிலையில் தேமுதிகவுடன் கூட்டணிக்கு திமுக முயன்று வருகிறது. ஆனால் அதை கெடுக்கும் வகையில் விஜயகாந்தை தாக்கி அழகிரி பேட்டி தந்தார். இதையடுத்து அழகிரிக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் கருணாநிதி. இந்நிலையில் அவரை கட்சியை விட்டே நீக்கியுள்ளது திமுக. அழகிரி தற்காலிகமாக கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் வெள்ளிக்கிழமையன்று வெளியிட்ட அறிக்கையில், கட்சிக்கு எதிராக துரோகச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையை அழகிரி விமர்சித்தார். திமுக செயல் வீரர்களை தொடர்ந்து பணியாற்ற வேண்டாம் என்று அழகிரி கூறியுள்ளார். இதனால் திமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அழகிரி தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார். குழப்பம் விளைவிக்க முயன்ற அழகிரி கட்சியில் நீடிப்பது முறையல்ல என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் அன்பழகன்.
இந்திய மாணவர்கள் சங்கம் நெல்லை மாவட்ட குழுவின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். SFI மாவட்ட செயலாளர் அசோக்ராஜ், மாவட்ட தலைவர் முத்து விக்னேஷ் உள்ளிட்டோர் மாணவர்களுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில், நெல்லை மாவட்டம் அம்பை தாலுகாவில் இடைக்கால் பகுதியில் மெரிட் பாலிடெக்னிக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது எனவும், இக்கல்லூரியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் முதலாம் ஆண்டு 150 பேர் பயின்று வருகின்றனர் எனவும், இக்கல்லூரியில் SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை வழங்கும் அரசாணை 92 கல்வி கட்டணம் வழங்க மறுக்கப்படுகிறது எனவும், இதுவரையிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு அரசாணை 92 முறையாக கல்வி உதவித்தொகை திரும்ப வழங்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர். தற்போது இக்கல்லூரியில் பயின்று வரும் முதலாம் ஆண்டு மாணவர்களை ₹30,000 வருடத்திற்கு கட்டினால் மட்டுமே கல்வியை தொடர முடியும் என்றும், கட்ட முடியாதவர்கள் கல்வி நிலையத்திற்கு வரவேண்டாம் என தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சில மாணவர்கள் கல்வியை இடைநிறுத்தம் செய்துள்ளனர். தற்போது மற்ற மாணவர்களும் கல்வியை தொடர மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு கட்டணச் சலுகை கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அம்மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர். அம்பை தாலுகாவில் உள்ள மெரிட் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு அரசாணை 92 முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பிலே மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அரசு என்பது ஜிஓ 106 என்ற புதிய ஜிஓ போட்டு இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வியை பறிக்கக்கூடிய ஏற்பாடு திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதை முழுமையாக ஜிஓ 106 107 முழுமையாக வாபஸ் பெற வேண்டும். அது இன்றைக்கு ஜிஓ 92 மாணவர்களுக்கு கல்வி முழுமையாக அரசை ஏற்று நடத்தும் என்று ஜீவோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மாறாக இன்றைக்கு அரசு 106 107 ஜீவோ போட்டு மாணவரிடம் பணம் வசூலிக்கக்கூடிய ஏற்பாடாக இன்றைக்கு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவோவின் விளைவாக மாணவர்கள் கல்வியை பாதியிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு கல்வி முழுவதும் கல்வியாளர்கள் இலவசமாக என்று கூவி கூவி கூப்பிட்டு மாணவர்களை சேர்த்து விட்டு இன்றைக்கி பணம் என்று கேட்டு மாணவர்களை மிரட்டக்கூடிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலை கண்டித்து தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரிடம் இந்திய மாணவர் சங்க சார்பிலே மெரிட் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கிறோம். சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி கணேசன் சிலையை அகற்றும் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சிவாஜி கணேசன் சிலை போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளதாகவும் பல விபத்துக்களுக்கு காரணமாக உள்ளதாகவும் கூறி அந்த சிலையை அகற்ற பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக அரசின் கருத்தை கேட்டது உயர்நீதிமன்றம். தமிழக அரசும் சிலையை அகற்றலாம் என கருத்து தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து இந்த சிலையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அகற்றுமாறு உயர்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமையன்று உத்தரவிட்டது. சிலையை அந்த இடத்திலிருந்து அகற்றினாலும் வேறு ஒரு இடத்தில் வைக்கப்போவதாக தமிழக அரசும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சிவாஜி நல பேரவை என்ற அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன் சிவாஜி சிலையை அகற்றும் உத்தரவுக்கு தடை கோரி வெள்ளிக்கிழமையன்று மனு சமர்ப்பித்தார். இதனை நீதிபதிகள் அக்னிஹோத்ரி மற்றும் சசிதரன் ஆகியோர் அமர்வு விசாரித்தது. முடிவில் சிலையை அகற்றும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் நீதிபதிகள். தமிழக இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வருகின்ற கல்வியாண்டு முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கட்டாயமாக தாய்மொழி தமிழ், தேசிய மொழி ஹிந்தி, உலக மொழி ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் கட்டாயமாக மும்மொழி கல்வி திட்டத்தை வருகிற கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வி திட்டம் தாய்மொழி தமிழ் மொழி கல்வி திட்டமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தாய்மொழி தமிழ் வழி உயர்கல்வி பயின்ற மாணவ மாணவியருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் தமிழக அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும், இதே கருத்து பதிவினை நெல்லை மாவட்ட இந்து மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கு கொண்டு செல்வதோடு தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கும் பரிந்துரை செய்யும்படி மாவட்ட ஆட்சியரை அம்மனுவில் கூறியுள்ளனர். மாவட்ட துணைத் தலைவர் வள்ளிநாயகம், மாவட்ட துணைச் செயலாளர் டைகர் துரை, மாவட்ட ஒன்றிய மாநகர மண்டல நகரக்கலை நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான தொண்டர்கள் மனு கொடுக்க வந்திருந்தனர். வருகின்ற கல்வி ஆண்டு முதல் தமிழக அரசு மும்மொழி கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ், தேசிய மொழி ஹிந்தி, உலக மொழி ஆங்கிலம், இதனை அனைத்து அரசு பள்ளிகளிலும் மும்மொழி கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப பள்ளிகள் தாய்மொழி தமிழ் வழி கல்வி திட்டமாகவே இருக்க வேண்டும். தமிழ் வழி கல்வி பயில்கின்ற உயர்கல்வி மாணவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புகார் மனு கொடுக்கப்பட்டு தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு எடுத்துச் சென்று
வருகின்ற கல்வியாண்டு முதல் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி கோரிக்கை விடுக்கின்றது. உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.